அது பெரிய தலை பண்ணல. இப்ப வணக்கம் வாங்க, 12:12. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இன்னைக்கு கருப்பு வளையம் சேர்த்து பிறகு கதைக்கலாம். இது வந்து என்னென்னா, இப்ப வீட்டுகளில் அதுக்காக இந்த திரும்பவும் சொல்றேன்னா, அங்க இங்க பெரியம்மா சின்னம்மா அப்படின்னு போகாதீங்க, எங்கட குடும்பத்துக்குள்ள நின்றுங்க. இப்ப சிலருக்கு வந்து பிள்ளைகளை தம்பி என்று சொல்கிற பழக்கம் இருக்குது, பிள்ளைகளை மட்டுமா வெளியில் போயிடக்கூடாது தயவு செய்து, தங்கச்சென்ற பழக்கம் இருக்குது, சரியா? இப்படி இருக்குது சில சில இடங்களில். அப்போ தர்ஜினி கேட்டர் என்னட்டு வாங்கிட்டோம், செல்வியை தம்பி என்று நாங்கள் அப்படி சொல்கிற இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் அவருக்கு விளக்கம் ரெண்டு பேரை சொன்னேன், ஏன்னா ஏனாடு சொன்னவர்களும் அப்படி தான் சொல்கிறவன். அப்போ அது பற்றி இப்போ நீங்கள் இப்போ இதில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா வீட்டில், வீட்டில் மட்டும் உங்கள் குடும்பத்துக்குள்ள, அதாவது பிள்ளைகள் மத்தியில் இந்த தம்பி இந்த தங்கச்சி இந்த என்னோட சொல்லுவேன் தானே அப்படி இருக்கா என்றதான் தலைப்பில்லை, அவ்வளோதான். நான் பொதுவாக தம்பின்னு சொல்கிறது என்னென்னா, இவர நடுவில் மகன் தாய் தம்பி தம்பின்னா மகனை கூப்பிட்டது, அது பிறகு எங்கட மகன் பிறந்த அப்புறம் தம்பி தம்பி என்ன அவனையும் கூப்பிட தொடங்கி, எல்லாரும் தம்பி தான் எங்கட வீட்டில் குடும்பத்தில் பிள்ளைய சகோதரங்களும் தம்பி என்ன கூப்பிடுவாரு, தம்பி என்ன கூப்பிடுவான், அவர்களுக்கு தம்பி தானே என்றபடியா. அப்போ விளங்குற இல்லைன்னா தம்பிகள்டா நீங்கள் அப்புறம் சில நீ கேப்பினா தம்பி என்று நான் கதைக்கல சொல்லினா உங்களோட கடைசி தம்பியை பற்றி அது அப்படிங்கிறன்னு கேப்பினா, இல்லை எங்கட மகனை தான் தம்பி தம்பின்னு சொல்லி இந்த இவற்ற தாயாரும் அவரை தம்பி என்று தான் கூப்பிட்டு, அவற்றை இதுக்காண்டி தம்பி தம்பி என்ன வரையும் கூப்பிட்டது. அதுலேருந்து நாங்கள் வந்து மற்ற பிள்ளைகளை நான் பிள்ளை பிள்ளைன்னு சொல்லுவேன், ஒரு நாளும் பேர் சொல்கிறேன் இல்லை, பிள்ளைகளையும் அப்படி தான் யார் என்ன என்ன பிள்ளை என்ன இது அப்படி செய்யணும்னு ஃபோன் எடுத்தாலும் என்ன பிள்ளைன்னா நான் கேட்பேன், பிள்ளைகள் தான் கதைப்பேன். மற்ற வெளி பிள்ளைகளையும் நான் யாரும் பிள்ளைகள்னு சொன்னால் பிள்ளைகள் தான் கதைப்பேன், எந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் கண்ண பிள்ளைகள் இருக்குன்னா பிள்ளை எப்படி பிள்ளையா தம்பி வந்த அந்த அடிப்படையை சொல்லிட்டீங்க, அதாவது உங்களோட மாமியார் அதாவது கணவரின் அம்மா அவர் உங்களோட கணவர் தம்பி தம்பி என்று கூப்பிட்ட வழியினால அதனால இருந்து உங்களுக்கு இப்படி வந்ததுன்னு சொல்லி. சரி, செல்வியா கா சொல்லுங்க. நீங்க டைம் இருந்தா வாங்க, அந்த கருப்பு வெள்ளை கதையும் வந்தது தானே, அதையும் சேப்போம், நேரம் இருக்கு தானே, சரியா? எங்க வீட்டிலும் எங்க கணவர் வந்து அவன் அம்மாவுக்கு ஒரு பிள்ளை, அதனால அவையதுக்கு அவன் பெரியம்மாவின் அக்காவரால் இருக்கிற, அதுக்கு பிறகு எங்களை இவர் தான் முதல் பிறந்த ஆண் பிள்ளை. அப்ப அதால அவர்கள் எல்லோருமே இன்றும் தம்பி என்றுதான் கூப்பிடுவார்கள். அப்படி கூப்பிட்டு அவரையும் இன்று கூட எல்லா அந்திமாரும் சொந்தக்காரர் அப்படி என்றாலும் தம்பி என்றதான் இவரை கதைப்பது உண்டு. அதுபோல எங்கள் வீட்டிலும் எங்கட அக்காட மூத்த மகன் பிரியன் அப்பா ரொபேசன், அவருக்கு பிறகு எங்கட மகன் தான் ரெண்டாவது பிள்ளை. அப்ப அதுல இருந்து அவர்கள் தம்பியை தம்பி என்று சொல்லி 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 நான் அப்போ அவர்கள் இப்போ பெயர்களும் சொல்லுவார்கள். ஆனால் நான் ஆசையாகவே என்னுடைய சின்னன்லேருந்து எல்லாம் சொல்லுவேன், இங்கே வாயா தம்பி அப்படி எல்லாம் பெயரும் சொல்லி சொல்லுவேன், எல்லாமே சொல்கிறது உண்டு. ஆனால் நான் கூடுதலாக தம்பி வாப்பு என்ன பிள்ளை அப்படியே குஞ்சு அப்படி எல்லாம் சொல்லுவேன், அன்றும் சொல்கிறது தான் இன்றும் அப்படி தான். அது ஒன்று செல்லமாகவும் இருக்கும், அப்படி எனக்கு அது பழகிட்டது வாணி. ஆனால் நான் அந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் தம்பி தங்கச்சி வாமா ஆச்சி அப்படியே தான் நான் கூடுதலாக கதைப்பது, எனக்கு அது பழக்கத்தில் அது வந்து விட்டது. அப்போ உங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து வந்து அப்படியே தம்பி தான் அவற்ற குடும்பத்தில் வந்தது எனக்கு வந்ததுன்னு இல்லை, அவரை இன்றும் தகப்பனையும் அப்படித்தான் கூப்பிடுறார்கள். இப்பவும் அவன் அண்டி எல்லாரும் தம்பி நிற்குதான். நீங்க நிரோஷனை கூப்பிடுறதுக்கு என்ன? நான் நிரோஷனை அப்படியே கூப்பிட்டு பழக்கம். ஆனா எங்கடைவர் அவர் பெயர் சொல்லி சொல்லுவார், மற்ற முறையில் எல்லோருமே கூடுதலாக நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இவரை கூடுதலாக சொல்லுவேன் தம்பி. சரியா, நன்றி. நேவி சார் வணக்கம். மணிக்கோடு நீங்கள் லேட்டாக வந்தால் லேட்டாக உங்களை கடைசியில் அடுப்பேன். எங்க வீட்டுல எங்களுக்கு மூன்று ஆம்பளை பிள்ளை பிறகு பொம்பளை பிள்ளை மகள் பிறந்ததாலே
அவ எல்லாரும் தங்க பிள்ளைகள் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி தங்கச்சி தங்கச்சின்னு தன்னாலமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தது தங்கச்சி என்று. இப்பவும் டெலிபோன் அடிச்சா தங்கச்சி டெலிபோன் எடுத்ததுன்னு கேட்பாங்க பிள்ளைகள், அண்ணன்மாரு கேட்பாங்க தங்கச்சி டெலிபோன் எடுத்ததான். நீங்க கூப்பிடறதுதான் கேட்கறேன். நாங்க கூப்பிடுறது, நானும் தங்கச்சி, இப்ப நான் தங்கச்சின்னு கூப்பிடுறது இல்ல. ஆனா என்ன பேரன் இருக்கிறான், என் பேரன் அவர் ஒரு 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 பேரன் தான், அஞ்சு ஆறு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பேரன் தான் அவரு. அப்ப அவரை தம்பி தம்பியோட கூப்பிட்டு இப்பவும் எல்லாரும் தம்பியோட தான் அவரை கூப்பிடுறோம். உங்களோட பிள்ளைகளுக்குள்ளதான் நான் கேட்கறேன், அப்படி கூப்பிடுறேன் நீங்களாண்டு எங்களை பிள்ளைகளுக்கு எங்களை இப்ப உங்களோட மகன் மகன் அல்லது மகள இப்படி கூப்பிடுங்கன்னா கேட்கறேன். தம்பியோட கூப்பிடுறதுல பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். பேர் சொல்லி மகளை மகளை தங்கச்சியானு கூப்பிட்டோம். ஆனா என்னம்மா செய்யறது இப்ப வைக்கிறது, என்னம்மா செய்யறீங்க அப்படின்னு கேட்போம். பேர் சொல்ல மாட்டேன், என்னம்மா செய்யறீங்கன்னு கேட்போம். சரி தமிழக்கா. நான் பேர் சொல்லிட்டான் வாணி, சின்னன்லேருந்தே கூப்பிடுறாரு. ஏதாவது அந்த ஆசையாண்ட செல்லம் என்று சொல்லுவேன், மற்றும்படி பேர் சொல்லிட்டான் கூப்பிடுறாரு கஜன் என்றுதான். நன்றி, வணக்கம். நன்றி ரஜினியக்கா. வணக்கம். என்ன எங்களுக்கு தம்பி என்ன கூப்பிடுறதுக்கு வீட்டுல உதறீங்களா? அம்மாட அக்காட மகனா? இல்ல இல்ல தம்பி, வீட்டுல உங்களோட பிள்ளைகளை, உங்களோட இப்ப உங்களோட பொம்பளை பிள்ளைகளையும் இல்ல ஒரு ஆம்பளை இல்ல பொம்பளை பொம்பளை பிள்ளைகளுக்கு மாதிரி தங்க ஜண்டு கூப்பிடுவாங்க, அப்படி ஏதோ ஒரு பேர் இருக்குன்னு தானே சொல்றேன். அப்படி நாங்க வீட்டுல இவைகளுக்கு பேர் சொல்லித்தான் கூப்பிட்டு பழக்கம். தம்பி என்று சொன்னா நான் அதை சொல்ற மாதிரி அந்த எங்கட கொண்டப்பட்ட தம்பி தான் எங்களுக்கு. ஆனா 32 பிள்ளைகளும் சவரங்களோட பிள்ளை, 8 சவரங்களோட பிள்ளைகள அவ்வளவும் தம்பி தம்பி என்று சமைக்கிறவளே தம்பி மாமா தம்பி மாமான்னு ஃபேமஸாகவே போயிட்டேன். நாங்கள் இந்த வீட்டில் எங்கட அண்ணனை மச்சாள் தம்பி தம்பி என்று கூப்பிட்டு அவரை பிள்ளைகள் வந்து இப்போ அவங்கள் வளர்ந்தும் இப்பயும் தம்பி என்று தான் எங்கட அண்ணனை கூப்பிடுறாங்க. ஏன்னா அவ தாய் கூப்பிட்டு அம்மா சில வள கூப்பிட்டுருக்கலாம், அம்மாட்டுருக்கலாம். ஏன்னா மச்சால் கூப்பிட்டபடியே அந்த தாய் கூப்பிட்டதை பார்த்து பிள்ளையெல்லாம் குழம்புல இருக்கே தம்பி தம்பி அணி. இப்பயும் அண்ணன் பெருசு 70 வயசு, இவங்களுக்கு 40 வயசு, இப்பயும் தம்பியை தான் கூப்பிடுறாங்க. சரி. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. எங்களை விட்ட மூத்தவ அக்கா, அடுத்தது அண்ணா, அதுக்கு பிறகு நான். அப்ப அக்கா வந்து அண்ணாவை தம்பி என்ற அவருக்கு தம்பி தானே, தம்பி என்று கூப்பிடுவேன். வீட்டிலேயும் அம்மா அக்கள் தம்பி என்று கூப்பிடுவேன். பிறகு நானும் அதே மாதிரி தம்பி என்று சொல்ல, எனக்கு பின்னால வந்த 5 பேரும் எல்லா தங்கச்சி மேருமே தம்பி என்று தான் கூப்பிடுறாரு. அண்ணா அண்ணா தான் அவர், தம்பி அக்கா ஒரு ஆளுக்கு தான் தம்பி. அப்ப இப்ப என்னக்கு பின்ன உங்களுக்கு தம்பி என்றீங்கள், அப்ப அவர் எத்தினி ஆகுதுண்டு? நான் சொல்றேன் அவர் அண்ணா, அப்பயும் தம்பி என்று கூப்பிடுறேன். இப்ப நான் மாத்திரம் இல்ல, தங்கச்சி மேரும் சேர்ந்து எல்லாருமே தம்பி என்று தான் கூப்பிடுறது. உங்களை உங்களோட அம்மா அப்படி கூப்பிட்டார் வீட்டில்? எந்த பேர் சொல்லித்தாங்க? நவுளமன்ட்டு தாங்க. சரி, தமிழ் ரகம் அம்மா அப்படி கூப்பிட்டவா? மலரண்டு மலரண்டு சொல்லியக்காவா? அம்மா கூப்பிட்ட அம்மா அப்பா வீட்டில் சொந்தக்காரன். ஓகே, அம்மா கூடுதலாக பெயர் சொல்றது இல்லை, இல்லை என் பிள்ளை என்று தான் சொல்லுவோம் பிள்ளை. சரி, ஜெயநாத் அவர்கள் அவர் குடும்பத்தை போயிட்டார். நேவிஸ் அவர்கள் எங்களை விட்டு எல்லாருக்கும் பேர் தான் சொல்லி கூப்பிடுவார்கள். சரி, ஜெயமலை அவர்கள். வணக்கம். நான் பிள்ளைகளை பேர் சொல்லித்தான் கூப்பிடுறேன். நான் ஒரு நாளும் தங்கச்சி உண்டோ அது வந்து கூப்பிடுறது இல்லை. ஆனா என்ன எல்லாருமே தங்கச்சின்னு தான் கூப்பிடுறேன். அப்பா அம்மா இல்ல அண்ணன் எல்லாருமே தங்கச்சி தான், பேர் சொல்லி ஒருத்தருமே கூப்பிடுறது இல்லை. சரி, சாந்தினி அவர்களும் சில நேரங்களில் மாறி சொல்றது தம்பி அண்ணு சொல்றவர். வாங்க. வணக்கம். வணக்கம் வாணியக்கா. நானும் என்னுடைய மகனை நகுல் பாவிக்கிறத விட ஐயன் என்று தான் பாவிக்கிறது கூட. ஐயாண்டு தம்பி என்று தம்பி என்று சொல்றது, ஆனால் கூப்பிடக்க தான் ஐயாண்டு. ஆமா ஆமா, அது ரெண்டு தரம் வரைக்கும் ரெண்டு தரம் கூப்பிட்டு பாப்போம், ஐயாவாடா ஐயாவாடான்னு சொல்லி வராட்டி வேந்து தான் இருக்குது. நீ நான் ரெண்டெல்லாம் வந்து சேரும். ஆனா எங்கடி அம்மா என்ன குஞ்சாண்டுதான் கூப்பிடுவோம், என்ன தெரியல குஞ்சா குஞ்சாண்டுதான் கூப்பிடுவோம் அம்மா. செல்ல பிள்ளை மூத்த பிள்ளைன்றபடி நல்லா தெரியா இல்லையே வாணியக்கா? நான் மூன்றாவது ஆள் வாணியக்கா. நீங்க மூணு மற்ற ரெண்டு பேரும் அக்காக்களா? ஓகே, அப்படி என்ன சில வளையோ கடைசி பிள்ளை மூத்த பிள்ளைக்கும் தானே முதலிடம். மூண்டாங்கால் பொம்பளை பிள்ளை சிறப்பு, அந்த குடும்பத்துக்கே அம்மாவுக்கு பிடிக்கும் மூண்டாங்கால் பொம்பளை. இவர் குடும்பத்துக்கு மூன்றாவது
குடும்பத்துக்குள்ள உடப்படியா கொண்டுறா பிடிக்குமா அவன் மற்ற அக்காக்கள் கேட்டு கொண்டு இருக்கோம் ரெண்டு பேரும் ஒரு தரையும் தனிப்பட்ட முறையில சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு அண்ணாண்ட வழியா அண்ணாவைத்தான் கூட கதையில எல்லாம் சொல்லுவேன். அதுக்காக விருப்பம் இல்ல பிள்ளைகள் இல்ல யாருக்கு எந்த விருப்பம் இல்லாம இருக்கிற இல்ல அதுக்குள்ள வேற்றுமை இருக்கா இல்லையா பிள்ளை சார் நான் முடிச்சிட்டு வரேன். அவர் ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைன்றவுடைய வேற்றுமை அவருக்கு ஒரு வருத்தம் வந்த நெஞ்சில. அதுக்கப்புறம் இந்த சம்பள அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தாலும் இருந்ததான் இருந்திருக்கும். நாங்களாம் மறைக்கிறோம் கதை தர்ச்சினு சொல்லுங்க. வணக்கம் வணிக. எங்கட வீட்டுல அம்மா என்ன கூப்பிடுறது வச்சு பேர் தாயா கோபம் வந்ததுன்னா ஒல்லி ராசம்மான்னு கூப்பிடுவா. அவன் அந்த மூத்த அக்காட பேர் ராசம்மா ஒல்லி ராசம்மா இங்கவான்னுதான் கூப்பிடுவா. இங்க வீட்டுல வணிகா திவீந்தினா ரெண்டு பேரும் வந்த பையன் நான் வந்து திப்பதினாதான் வீட்டை இருக்கிறார். அப்ப திவீனன்னு சொல்லி கதை சொல்ல மாட்டேன். அண்ணாட்ட சொன்னீங்களா அண்ணாட்ட கேட்டீங்களா தெரியுமா அப்படி. அதே மாதிரி திவீன் தனியா வீட்டு இருந்தது தினா இல்லையா திவீன் தம்பிட்ட சொன்னீங்களா தம்பின்ற ரூம்ல இருக்கு அப்படி கதைச்சு கொள்ளுவோம். ஆனா ரெண்டு பேருக்கிட்டே பேர் சொல்லி கதைக்க மாட்டோம். கதைக்கிறது நான் தம்பியான்னு சொல்றேன் இல்ல தம்பி வழியில இல்ல தம்பி இல்ல ஆனா அப்படி சொல்றதா இருந்தா திவீன்கிட்ட மட்டும்தான் சொல்வேன் தம்பி வழியில போட்ட நீங்க இப்ப செல்வியாக்காதான் நிறைய மாதிரி தம்பி தம்பி எனக்குலாம் உங்களுக்கு இந்த கேள்வி வந்தது. எங்கட விட்டையும் தம்பி என்றுதான் மகனை பெரியவரை கூப்பிடுவேன். எல்லாருமே தம்பி எங்க என்று சொல்லி கேட்டுக்கொள்ளும். ஆனா டிலக்ஷன்கிட்ட மாத்திரம் கேட்க அண்ணாங்க மாத்திரம் பெறும். மற்றும்படி எல்லாருக்கும் தம்பி தான் கூப்பிடுவோம். அவரு பேர் சொல்லியோ இதாண்டோ கூப்பிடுவோம். இப்ப தம்பி எங்க தம்பிதான் சொல்லுவோம். ரஞ்சினிக்கு இப்படி ஒரு டவுட் வந்தது இல்ல என்ன தம்பி தம்பினா பேர ஆசையா வைக்கிறோம் மணிகா அது எங்களுடைய மகனா இருக்குதே தம்பி என்று கூடாது வீட்டை கூப்பிடுறதா இருந்தோம் தம்பி என்றது வேறதானே உடன் பிறப்பு கிடைத்தானே தம்பி என்று சொன்னா அது மாதிரி என்று பார்க்கிறேன். எங்கட விட்டையும் எங்கட மூத்த அண்ணாவை மட்டும் அம்மா அப்பா தம்பி தம்பி என்ன கூப்பிடுவார்கள். அதுக்கு அப்புறம் எங்கட மாமாக்கள் இருந்த எல்லாரும் தம்பிதான். அவர் ஊருக்கே தம்பிதான் சரியா ஊருக்கே தம்பி ஆயிட்டு அப்ப தம்பி என்ன வந்து தங்கச்சி என்று சொல்லுவார் அம்மா அப்பா. அப்ப தங்கச்சி என்று சொந்த சகோதரங்கள் சொல்ற இல்லை இது வரைக்கும் கண்டுகொள்றதும் இல்லை. அப்ப அது வந்து எங்கட மாமக்கள் இன்றைக்கும் தங்கச்சினா என்ன சொல்றது அம்மா தம்பி மேல் தங்கச்சி தங்கச்சான்னு சொல்லுவாரு. இப்ப இங்க கொஞ்சம் வந்து இப்ப அவர் ஒரு பாசம் இருக்கு என்ன தங்கச்சி என்று சொல்லேக்க அது ஏன் தங்கச்சி சொன்னார்களோ புரிம்பான பாசம் வரும் தங்கச்சி அப்படின்ற. அப்ப மாமாக்கள் சொல்லி இப்ப மாமாக்களை குழம்புவார்கள். நீ உன்னை தங்கச்சன்றதா கஜுவன்றதா வாணின்றதா இப்படி ஒரு குழப்பம் அவங்களுக்கு. அப்போ கஜு என்ன தங்கச்சி என்று சொல்லிட்டு கஜு என்று வாணி கஜு கஜு என்று சொல்லிட்டு அப்புறம் வாணி இப்படி நடக்கும். அப்போ இது எங்கட வீட்டில் அண்ணாவை தம்பி என்னன்னு சொல்லுவார்கள். தம்பிமாரெல்லாம் பேர் சொல்லிதானே அங்கே கூப்பிட்டாது சரி. இது அப்போ இப்படி இருக்கு. அடுத்தது வந்து உங்களோட பிள்ளைகளை நீங்கள் மாய் நிறைய மகள் மகன் என்று கூப்பிட்ற பழக்கம் இருக்கா வீட்டுக்குள்ள? இல்லை மகள் மகன் இல்ல செல்லம் என்று சொல்லி இருப்பேன் வாணி. ஒரு நாளும் மகன் மகள் அப்படி சொல்லி சொல்லேக்க சொல்லுவோமே ஒழிய கூப்பிடேக்க அப்படி சொல்றேன். எங்களும் நிறைய பேர் என்ன அண்ணே அம்மா அந்த மகள் மகன் என்று சொல்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கு. இவன் அதே வாணியக்கா இந்த மட்டக்கிழப்பு புரிய எனக்கு ரெண்டு பேர் அவர் நெஜங்கியர் உறவு மாதிரி இப்ப சொல்லலாம் வாணியக்கா நெஜங்கிய ஆக்கள் ரெண்டு பேரும் வீட்டுல மகன் மகள் ரெண்டு குடும்ப ஆக்களும் மகன் மகள் மகனே மகளேன்னுதான் கூப்பிடுவினோம் எல்லாம் செய்வினோம். அது வந்து இப்ப சும்மா கூட பிறகு கடைக்கு போனா கூட மகன் அதை எடுத்தா மகன் நீங்க யூடியூப்லயும் பாத்துருப்பீங்க மட்டக்கிழப்பு பக்கம் அந்த இப்பவும் இருக்கு ரோட்ல பழம் விற்கிற பாட்டி கூட என்ன மகன் அப்படின்னு சொல்லிதான் மகன் மகளெல்லாம் கூப்பிட்றது. எங்கட எங்களோட இதுகள்லையுமே இருக்குது. எங்கட இப்போ நடப்பிள்ளையிலையும் நான் மகன் மகளெல்லாம் சொல்லுவேன். தமிழ் பிள்ளையிலையும் என்ன மகள் இப்போ மருமக்கள் என்ன மகள் போனீங்களா மகள் அந்த இதொண்டு இப்போவும் எங்களுக்கும் வந்துடும். அது கூப்பிடக்கே மகள் மகன் என்று தான் கூப்பிடுவீங்க பிள்ளைகளை கூப்பிடு கூப்பிடுங்க. இப்போ ஊரில் அப்படித்தான் வீட்டில்
இங்கே வாமகள் வாமகன் இப்போ சித்தப்பாக்கள் கூட அந்த அன்பின் நிமித்தம் தான் அது. என்ன மகள் அது ஒவ்வொருதற்கு வர குஞ்சண்டு கூப்பிடுவினம் என்னட பிள்ளை இப்படி என்ன அந்த ஒரு ஆள் இருக்கிறாங்கட அக்காண்ட கணவெட்ட அம்மா அவ இல்லை அவன்ட வீட்டுக்காரர் எல்லாருமே என்னென்ன பிள்ளை ஏனே அப்படி செய்தனே இப்படித்தான் அந்த அன்பா தான் கேப்பினம் அந்த பேசுறோம் என்று சொல்லி ஒரு வார்த்தை அவைக்கு கேக்கேக்கே அதுல ஒரு அன்பு விரும்ப இஞ்ச வாணி இருக்கா பிள்ளை இது இருக்கா அடுத்துத்தானே இப்படி கேப்பினம் அப்ப அது ஒவ்வொரு தட்டு அந்த ஒரு இதுல மெட்டது எங்கட வீட்டு பின்னால ஒரு ஆள் இருந்தவர் அவர் தனியா அப்ப எங்கட வீட்டை வந்து இருந்துட்டு சாப்பிடுவார் தேத்தனி அதுகள் குடிக்கிறார் அப்ப நான் தான் குசினிக்குல கூடுதலா தேத்தனி வைக்கிறது அந்த சாப்பாடு அப்ப அவர் வந்து என்ன குஞ்சண்டுதான் குஞ்சு வைப்பேன் தேத்தனி தான் அறிய அப்ப இதால வீட்டுல மெட்ட சகோதரங்கள் சண்டை பிடிக்கிறவை அவரோட ஏன் அவ மாத்திரம் இப்படி சொல்ற என்று சொன்னா அந்த ஆள் பேசாம போயிடும் பேந்து வந்து திரும்ப கதவுல தட்டி குஞ்சு நிக்கிறியே என்ன கொஞ்சம் தண்ணி வாத்து தாரியே என்று கேட்பார் அது அந்த உபரிதட்ட வார்த்தையில வார அன்பு தான் அப்படி இருக்கும் என்று அம்மாச்சி சொல்லுவார்கள் சிலர் சிலர் ஆச்சி என்று சொல்வார்கள் அந்த செல்லத்துல அம்மாச்சி அம்மாச்சி குழந்தைகளையும் சொல்றது ஆச்சி என்று சொல்லுவினம் இல்லை நான் தான் சொல்கிறேன் பிள்ளைகளையும் அந்த இது வரைக்குள்ள ஓமாச்சி அம்மாச்சி அப்படியான்னு சொல்கிற பழக்கம் இருக்கு வேற வீட்டில் வாணி பதிமும் உண்டு ஆண்களுக்கு வேற தங்கத்தியாக தான் ஒரு கொம்பிட பிள்ளை அதுக்கு அப்புறம் ஒரு சகோதரத்துக்கு கொம்பிட பிள்ளை வந்தால் அப்போ வேறு சவ உண்டை விட்ட சகோதரங்களை வேறு சகோதரங்கள் எல்லாம் புள்ள புள்ள புள்ளையாண்டா அங்கே வளவு முழுக்க புள்ள புள்ளையாண்டு தான் கூப்பிடுறது ஆனால் வேற உண்டை விட்ட சகோதரங்கள் ராசாதி ராசாதின்னு சொல்லி எல்லாரும் ராசாதி இங்கேயும் சொல்கிறோம் அந்த பேரை ஒரு தரும்ப வைக்கிறேன் ம் ம் இல்லை இப்போ இங்கேயும் இப்போ எங்களோட தம்பிய ராகவி சொல்லுவார் தம்பி மாமா பேரை சொல்லிதான் இப்ப சொல்றது மாமா அப்படி விட்டு பேர பிள்ளையர் மூத்த பேரை வந்து தம்பி மாமான்றதான் கூட கூப்பிடுறேன் சொல்லுங்க எங்கட அண்ணன பக்கத்துல உண்ட விட்ட தங்கச்சி நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மச்சான் மச்சான் கூப்பிட்டு இந்த ஊர் முழுக்க மச்சான் கூப்பிடு அதுல அந்த பிள்ளைகளும் இப்ப மச்சான் மாமா ஒரு ஆள் மச்சான் அங்கிள் அண்டுச்சு மற்ற உறவு அந்த கொய்யத்தோட முழுக்க மச்சான் மாமாவும் மச்சான் தான் வேற என்ன வேண்டாம் மச்சான் பேர் அண்டுனேச்சு எல்லாரும் அப்படியே கூப்பிடத்து வாங்கிடலாம் இல்லை ஆனால் இப்போ நீங்கள்லாம் இப்போ உறவு சொல்லித்தானே பிள்ளைகளை வளர்த்துருப்பீங்க வளர்க்குறீங்க என்ன இப்போ உறவு அப்பயே அது சில பிள்ளைகள் ஆறு அவர் ரெண்டு கேட்டால் இப்படி எண்ணுங்கள் தெரியாதான் தெரியாது இப்படி எண்ணுங்கள் தோளை தூக்குற விளக்கம் ஆறாம் நம்பர் ஆக்களுக்கு கூடுதலாக ஆட்ட கடவுளி அப்படி வரையா சொல்லாதீங்க நான் ஒட்டு நாளும் தோல் செய்ததே கிடையாது இந்த வாழ்வில் பிள்ளைகளுக்கு இப்ப இங்க ஒருவர் அவர் 22-23 வயசு பெரியம்மாவை பேர் தான் சொல்லி கூப்பிடுறாரு ஏனென்னா அவர் சின்னத்துல இருந்து சொன்னதை அந்த தாய் தடுக்க இல்லை எதுவுமே இவன் தமிழ் கதைக்கிறதுல இருந்து சாப்பிட்றது சாப்பாடு சிலவள மாறுபடுகும் அதுக்கு குற்றம் சொல்லாத அப்ப நானா இந்த விஷயங்கள் வந்து இந்த மூலம் சொல்லி கொடுக்குறதோ மரியாதை கொடுக்கும் அதெல்லாம் வந்து நான் சின்னத்துலேருந்து சொல்லிட்டோம்ட்டு சொன்னால் அப்போ இவங்க சிரிக்கிறது இப்போ இங்கே இந்த பிள்ளைகளை பாருங்க சில பிள்ளைகள் தமிழ் தெரிஞ்ச சின்ன குட்டிஸ் அதுகளுக்கு தெரியாது என்னான்ட்டு இப்போ இதெல்லாம் பார்த்து போட்டு இந்த தொலைக்காட்சியை பார்த்து போட்டு அதுகளுக்கு இப்போ கன்றாவி இப்போ போடா என்ன இப்படியெல்லாம் சின்ன வயது பிள்ளைய சொல்லைக்கில்ல சின்னத்தில் சொல்லைகளும் உங்களுக்கு ஆசையத்தான் இருக்கும் அதில் மலையில தமிழ் நீங்கள் சிரித்து போட்டுருப்பீங்க அந்த பிள்ளைக்கு வளர்ந்தாலும் அது பிள்ளையன்ட்டு தெரியாது
நாங்க கதைக்கிறதான் அந்த பிள்ளை அத கவனமா நாங்க கதைக்கணும் என்ன நண்டைக்கும் அவருக்கு சிரிப்பா இருக்கு என்னத்த சொல்லி வளர்த்துறீங்க அந்த இடத்துல வீட்டை அந்த பிள்ளை சொல்லிங்க எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் தண்டி வீட்டை அந்த கேட்ட வாத்திய சொல்லிங்க டிவில சொன்னாலும் அவ அம்மா அம்மாவோ அப்பாச்சியோ சந்தோஷப்படுவா ஆனா இன்னொரு இடத்துல போய் நின்று அப்படி வாத்தில இதன்னைக்கு சோச்சியா என்ன இது அந்த மாதிரி அப்ப அது பிள்ளைகள இது இல்ல தானே இப்ப நான் இங்க அடிக்கடி அவர் சிரிப்பார் பாட்டியார் அவள் இப்படி சொல்றாள் இவள் நான் இது சிரிக்கிற விஷயம் இல்ல நீங்களே வருத்தப்படுவீங்க அந்த பிள்ளை இப்படி கதைக்குதான் ஒரு வயசு சந்தோஷமா இருக்கும் வளர்ந்துட்டு நம்ம சொல்லலே வளர்ந்த பிறகு அதை மாட்டிக்கொள்ளவில்லை அதுக்கு மாற்றி அந்த பிள்ளைங்க சரியான சொல் தெரியாது இல்ல தெரியாது பிள்ளைக்கு தெரியாது மாத்துறதுக்கு மக்கப்படும் அந்த நேரம் ஒரு பக்கமா இருவாரு வேண்ட தொடர்ந்து கொண்டு சொல்லி போட்டோம் அப்ப அதுக்கு காரணத்தக்க நாங்களே தான் தவிர பிள்ளைகள் இல்லவே இல்லை அது இப்ப ஆதவானே சாப்பாடு குடுக்க சிக்கன் என்று சொல்லி கொடுத்து பழக்கி இப்ப எந்த மாமிசத்தை கொடுத்தாலும் எந்த இறைச்சிய கண்டாலும் அது சிக்கன் என்று தான் சொல்லுது அப்ப அண்டைய சொன்ன அவனுக்கு எதை எதை பார்த்தாலும் சிக்கன் நண்டு தானே கேக்குறான் அந்த என்னண்டா அப்பா சாப்பிடையக்க போய் பக்கத்துல நின்று போய் கேக்குறாரு அவன் உறப்பண்டாலும் அதை வேண்டி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட பார்த்து சாப்பிடுறாரு நெல்ல அப்ப அங்க தேப்பனுட்டு ஓடி போகுது இவ தீர்த்தேக்க தேப்பன் சாப்பிட்டா தேப்பனுட்ட தான் ஓடி போய் வேண்டான் அப்ப அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுது மச்ச என்ன ரச்சியண்டா எல்லாம் சிக்கன் ஒண்ணும் இருக்குது ஆடும் இருக்குது மாடும் சிலவில நீங்க வளர்ந்து சாப்பிடலாம் யாருக்கு தெரியும் வளர வளரப்ப உடனே சொல்லி கொடுக்க முடியும் சொல்லி கொடுக்காண்டி பிள்ளைக்கு வராது நாளைக்கு சொன்ன இதுல ஒரு படங்காற்றம் தெரியுதாட்டுங்கல இருக்குமா ஆறு பேரப்பிள்ளைகள் இலங்கையில மேல இருக்கிறது அண்ணனும் தம்பியும் கீழே இருக்கிறத மேல இருக்கிறத கீழையும் மற்றவற்ற தம்பியும் இந்த முறை போன பொழுது இந்த பிரச்சனை இது நீங்க கதைக்கும் பொழுதுதான் அப்பம்மா வந்து தங்களுக்கு தான் அப்பம்மாவா நான் அவைகளுக்குள்ள சண்டை செல்வி அப்பம்மா எந்த தானே செல்வி அப்பம்மா நீங்களே அப்பம்மான்னு சொல்றீங்க அவர் சொன்னா இவரோட சண்டை அப்ப நான் அதுல நின்று புடுங்குப்பட ஆறு பேரையும் மிதித்தி விட்டுட்டு பழம் எடுத்து போட்டு சொல்லி சொன்னேன் உங்களை எல்லோருக்கும் அப்பம்மா நான் தான் ஆனா உங்களை என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு அஞ்சு அப்பம்மா இருக்கிறபடியா அதுல நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது எல்லா எல்லா குஞ்சுகளுக்கும் நான் அப்பம்மா தான் அப்படி என்று சொல்லி சொன்னப்புறம் இப்ப அந்த வேற்றுமா அது பாக்குறேன் இல்லவா நீர்கள் இப்ப இது எங்களை அப்பம்மா தான் இந்த எங்களை அப்பம்மா தான் அப்படி என்று சொல்ல மாட்டேன் அப்பம்மா செல்வி அப்பம்மா தம்பியும் அப்பம்மா தான் அண்ணாமுக்கும் அப்பம்மா தான் அவை அவைகளுக்குள்ளே இப்ப சொல்லி கதைக்கிறேன் அப்ப அதை நான் சொல்லாமல் நாங்கள் விட்டு இருந்தா அதைத்தான் நாங்க சிந்திச்சு பார்த்தோம் நீங்க இப்ப சொல்லும் பொழுது சொல்லா விட்டு இருந்தா அதுகளுக்குள்ளேயே ஒரு வேற்றுமை வருது நான் போ நாங்கள் போனோம் அப்பம்மா அவ கொண்டு வராத எனக்கு மட்டும்தான் செல்வி அப்பம்மா எனக்கு தான் செல்வி அப்பம்மா எங்களை தான் எங்களை விட்டதான் அவ நிக்க வேணும் எங்களை விட்டதான் அவ வந்து சாப்பிட வேணும் அப்படி அதுல மற்றது அவர்களுக்கு விருப்பமான அப்ப இன்னைக்கு அவர்கள் அப்ப மாதிரி தந்தது அப்ப மாதிரி தந்ததுல அவர்கள் ஆனா ஊர்ல இருக்கிறவன் சொல்லி வளர்க்கணும் அவங்களும் தான் சொல்லி அப்படி நினைக்கிறார்கள் தெரியல ஆனால் முந்தனாலும் கதைக்கும் போது அவர் அப்பம்மா
இந்த முறை இந்த முறை நீங்கள் வந்தீங்கன்னா எங்கட விட்டு நீங்க நாலு கிழமைக்கு எங்கட விட்ட நிக்க வேணும், அண்ணா விட்டு நீங்க நாலு கிழமைக்கு நிக்க வேணும், அங்க அப்பா அம்மா வீட்டுல போய் நாலு கிழமைக்கு நிக்க வேணும். அப்ப அந்த அதுவும் அவருக்கு புரிஞ்சு கொள்ளுதுகள் ஒரு தன்மை இருக்கு. இல்லையாண்டா எங்கட விட்டா நிக்கணும் என்றதான் அப்பம்மா அப்படி என்று சொல்லித்தான் இவ்வளவு நாளும் கதை சொல்லு சொல்லி கொடுத்த பிறகு இல்ல நான் எல்லாருக்கும் தான் அப்பம்மா, உங்களுக்கு அப்பம்மா மாதிரிதான் இங்கேயும் அப்பம்மா தான் இல்ல இருக்கும். அதான் அந்த கூடுனாலும் பிரச்சனை வாணி என்ற அஞ்சு பேர் அவர்களுக்கு அதுவும் ஒரு கொன்பீஸா இருக்கு. சொந்த அப்பம்மாவே அப்பம்மான்ற இல்ல பேர் சொல்லித்தான் அப்பம்மான்னு சொல்ல வேண்டிக்கிறேன். என்ற எல்லாரும் போய் நிக்கல கருப்பு கட்டை ஒல்லி உடம்பு அந்த உடம்புக்கே பல பேர்கள் தலை அது மாம்பிள இருந்தா சொட்ட தலையன் மொட்டை தலையன் தொண்டியர் அப்ப இத இப்படி நிறைய பட்ட பேர் எல்லாம் சரியா. இப்ப நீங்க இந்த கலருக்குள்ள இப்ப ஒவ்வொரு இடத்துல போய் இப்ப இதெல்லாம் அழகான சொல்றது அதுல ஒராள் தான் குறிப்பா சரியா. அப்ப இந்த கருப்பு சிவப்பு என்றதுல உங்களுக்கு இது எல்லாம் அதாவது மன வருத்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா, ஹேர்ட் பண்ண விஷயங்கள் இருக்கா, அல்லது வீட்டுல சில பேர் இருக்குமே அறியாததால் நான் எந்த தவற நான் சொல்றேன். இப்ப இப்ப நான் இப்ப காட்டுதேன் பேரப்பிள்ளைகள் இருக்குதானே அவன் பேத்தியார் இருக்கிறாதானே இந்த சகோதரி அவர் எங்களுடைய வீட்டுக்குள்ள அவரும் கடைசி தங்கச்சியும் நிறங்குறவு எங்களுடைய அப்பா நிறங்குறவு அம்மா நிறம். அப்ப நாங்கள் மற்றவர் நிறங்கள் என்ற வழியா முந்தி சின்னல என்ன செய்யறது விளையாடுற நேரங்கள்ல அந்த தின்னறிஞ்சு விளையாடுறதுகள் இருக்குதானே அந்த அடுக்கி போட்டு தின்னறியது அது விளையாடுவோம் பள்ளிக்கூடத்தால வந்த உடனே அவர் குழப்பறது கூடுதலா எங்களுக்கு எங்களை விளையாடுறீங்களே. அப்ப நாங்கள் கோபத்துல நான் தான் கூட பேசுறேன் இந்த கருப்பி தான் இப்படி செய்தவா கருப்பி தான் இப்படி செய்த குழப்பி போட்டு அலாப்பி விளையாடி போட்டு ஓடுறது அப்படி என்றவ என்ன செய்யறேன்னா நாங்கள் அடுக்கினா அதை வேணும் மட்டும் பக்கத்துல வந்து கட்டி விடுறாரு திரும்பி அடி வாங்கட்டுமா. அப்ப அந்த இதுல நான் நடுகளும் அவ பேசுறேன் இந்த கருப்பி தான் இப்படி செய்யறான்டா அவ என்ன செய்யறான்டா சின்னன்ல எங்களே போட்டு கொடுக்கறது எங்கட ஐயா வந்து நடுகளும் இலங்கையில வர மதுரையில வேலை செய்த வழியா எப்பாலும் இருந்துட்டு தான் பேரு வருவாங்க வந்து வெள்ளிக்கிழமை இரவு வந்துட்டா அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு ட்ரெயினுக்கு சிலவள்ள விடிய வேலையை நாலு அடுத்த நான் வேலையாண்ட போடுவேன் சிலவள்ள லீவுண்டா ஒரு ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு மாத்தி போவேன். அப்ப அப்ப இவர் என்ன செய்யறது நடுகளும் கொஞ்சம் ஓரளவு வளர்ந்தவொடனே எல்லாத்தையும் சேர்த்து அந்த சாம்பார மாதிரி வச்சு போட்டு இந்த நாள்ல செல்வி இப்படி தன்னை பேசுனது தன்னை அப்படி சொன்னு போட்டு கொடுக்குறோம் சரியா அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு போட்டு நாங்கள் இந்த விளையாட்டுல தான் போட்டு வாங்க காட்சி விளையாடுகளை அவங்க அடிக்கிறது அல்லது கை நீட்டையெல்லாம் அதான் பழி தெரியாது அறியாத தன்மை அதோட அந்த அறியாத தன்மையும் இப்ப சொல்லக்கூடாது ஆனா அதை வச்சு நாங்கள் பழி தீர்க்கிறது இல்ல இல்ல அறியாத தன்மை அண்டு இல்ல எங்களுக்கு தெரியும் என்னத்த சொன்னா இவருக்கு கோபம் வருமாண்டு அதான் அதான் சரியா. இப்ப எங்கட ஊர் எங்கட வீட்டை எங்கட தம்பிக்கு போஸ்ட் மாஸ்டரா இருக்கிறார் அவனுக்கு கொஞ்சம் திக்குவார் சரியா. அப்ப கொஞ்சம் குழப்பம் கூட சின்னதுல உண்மையிலே இப்போ நினைச்சாலும் உண்மையிலே நாங்கள்லாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும் இவ்வளோ தவறு செய்திருக்கிறோம்ண்டு. ஓ இல்லை உண்மை எனக்கு சரியாக கண்கள் அங்கே மாதிரி இந்த இப்படி குறையா குறையா சொன்னீங்க
தண்ணி தண்ணியா குடிங்க. அப்ப அவனுக்கு என்னன்னா அந்த அப்படியே நாங்களும் கொஞ்சம் கோபம் கூட. அப்ப இந்த சரங்கள் வேணுமண்டி எனக்கு உண்மையிலேயே நான் உச்சரிச்சா பெருசா ஞாபகம் இல்லை, நான் சரியான குறைவு பட்ட பிறகு சொல்லி கூப்பிடுறது. ஆனா சொல்லிருப்போம் கோபம் தான் இப்ப அடி வாங்குறாச்சும் சொல்லிருப்பேன் தானே. அப்போ உடனே சொல்றது கொன்னே திக்குவாயன்றது ஒரு மரியாதை சொல்லு கொன்னேன்றது உண்மையா. அவன் உலக்கே லாடுப்பான் ஓ அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு உண்மையிலேயாவது அவ்வளோ ஒரு பாவமான செய்ய நாங்கள் செய்கிறோம். அதுக்கு பிறகு கடவுளேன்னு இந்த கல்யாணம் கட்டின பிறகு சட்டியான குறைவு இருக்கான்றது கூட இப்போ யோசிக்கக்கூடிய இருக்கு. எனக்கு இருந்தது இப்படி அசிலருக்கு அப்படி மாற்றம் மாறதாமே. ஆனால் அந்த நாங்க பேசுற சகோதரி இருக்கிறா இல்லோ, ஆனா கொஞ்சம் வளர்ந்தும் மாணி அவவுக்கு எங்கள் மூன்று பேர்ல நல்ல விருப்பம். நாங்கள் கடைசி மூன்று பேர்லும் அவக்கு நாங்க சகோதரி தங்கச்சி மாதிரி தானே. உங்களுக்கு என்ன செய்வாண்டா பின்னேரங்கள்ல நாங்கள் விளையாடி போட்டு வந்தா மூன்று பேரும் கிணத்து தொட்டி இருக்குது அல்லவா, அதுல இருக்க விட்டுட்டு ஒவ்வொருத்தரா முதுகுக்கு சவுக்கரம் எல்லாம் போட்டு செய்யப்பா. அவ என்ன செய்யறா இப்பதான் பிறகு நான் சிந்திக்கிறது வாணி என்னன்னா அந்த சவுக்காரம் போட்டு தேக்குறது அந்த பூஜா வச்சு போட்டு முதுகில அட்டிப்பான் கை அடையாளம் போக மாதிரி அட்டி விழும். எனக்கு இந்த ஒழுங்கா இருக்க தெரியாது இருபாப்பம் ஒழுங்கா அப்படின்னு சொல்லாம சொல்ற ஒரு செயல் அதுதான் அவன் அப்படி செய்வா. அப்ப நானும் பிறகு அழுது கொண்டு போய் அம்மாவுக்கு சொல்றேன் அம்மாவு அடிச்சு போட்டாள் அப்படி வீட்டுல வாணி உண்மையாக நான் இதுவரை சொன்னதும் இல்லை அப்படி உண்மையாக எனக்கு அது ஞாபகமும் இல்லை. அதால நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் சுவாரஸ்யங்களை. நீங்களும் சொன்னது இல்ல உங்களையும் சொன்னது கிடையாதாக்க இல்ல வாணி நான் கேட்கவில்லை காதார கேட்கவில்லை வெளியால யாராவது சொன்னார்களோ தெரியாது என் காதுபட உண்மையாக ஒன்னாலும் கேட்கவில்லை. நன்றி ரஜினிகா சொல்லுங்க. நான் சொல்றது நாங்க சொன்னது பிள்ளையன்றதை நான் அதை சொல்றேன் உண்மையத்தான் சொல்றேன். ஆனா அதுக்கு பிறகு எல்லாம் நான் அப்படி அப்படி பார்த்து வெள்ளை கருப்பண்டு அப்படி பாக்குறது இல்லை. ஆனா எந்த கணவர் நிறங்குறவுதானே அப்ப அதுக்காக நான் பெரிய வெள்ளி ஆண்டு இல்லை. அவர்கள் சில நேரங்கள்ல சொல்லும் போது சிரிக்கிறது சொல்லி நாங்கள் கரப்பி கரப்பி என்று அவளை சொல்லி பேசினாங்க. இப்ப வீட்டுக்குள்ளே இல்லங்கா எல்லாம் அந்த கலர்ல கூட வந்துட்டு நம்ம சொல்லி சொல்லி சிரிக்கிறது மத்தமல்ல இல்ல. ஒரு நாள் எங்களை மகனுக்கு நான் இப்ப சொன்னா தானே ஒரு நாள் வானிலையில சொல்லும் பொழுது ஒரு ஆள் எதிர்த்து வந்து நீங்கள் அப்படி அந்த வார்த்தை சொல்லக்கூடாது புள்ளிகளை பார்த்து அவங்க எங்கட மகன் வந்து பிறக்கும் பொழுது வாணி உண்மையில நல்ல நிறமும் மூக்கு நீளமும் அவன் அந்த ரோஸ் கலர் மாதிரி தான் எல்லா பக்கத்துல இருக்கிறவள் வந்து பார்த்து போட்டு அதுக்காக நான் அந்த இதை சொல்ல எல்லாம் சொல்லுவார் அவனுக்கு ஜேஆர் மாதிரி மூக்கண்டு மூக்கு நீளு. அப்ப பிறகு இப்படி மூக்கு அமர்ந்து போச்சுதான் அப்ப நான் பகுதி வந்துறது டேய் எல்லாரும் தம்பி உன்னை பார்த்து ஜேஆர் ஜேஆர் இப்ப சிம்மஞ்சி இந்த மூக்கு மாதிரியா அமர்ந்து மேல போச்சுடன்னு ஒரு நான் கதை கேட்கல சொல்லி சிரிச்சதா இப்படி சொன்ன ஒரு தொகுப்பாளர் வந்து சொன்னவ உடனே மாற்றம் கூட சரியான நிறம் நிறம் இதெல்லாம் தக்காளி பழத்தின் கலர் மாதிரி தான் சின்ன கடன்கள் நிறைய கிடக்குது அதை பார்த்தா எவ்வளவு வித்தியாசம் இப்ப சரி நேவிஸ் அவர்கள் சொல்ல போறீங்களா ராஜினி அவர்கள உள்ளுக்கு முட்டாளாக்குத்தானே முட்டையன்றீங்க
நாங்கள் ஜெர்மனியில ஒரு நாள் சாப்பிட்டாங்கல்ல வாணி, ஞாபகம் இருக்கா? இது கறிபண்ணா? ஆ, மறந்து போனீங்களா? கருப்பு வெள்ளை சிவப்புல எங்களை இடத்துல வீட்டுல பக்கத்து பிள்ளைலாம் நிறைய ஆக்கள் தானே வரையும் இதுல. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்ட பேரும் வேற பேருக்கு பட்ட பேரும் இருக்கு. மற்றது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் எங்கால எங்கேயாலையும் சேர்த்து விடுறதா வேற வேற வயசுக்கு ஆக்கள்கிட்ட பேர கோவம் வந்து அப்படித்தான் பேசுறது. அவரை பொம்பளை இந்த ஆம்பளை பேரு சொல்லி ஆம்பளை எங்களோட அண்ணனுக்கு சொல்றேன் ஒரு தரும் ரெண்டாவது அண்ணனுக்கு தான் ராஜன ராலன்றது. என்ன ரா என்ன ராஜன கடத்தவ காகம்ன்றவ சின்னதுல அடுத்தவ அவக்கு குழந்தைக்கு ரோஹிணியட கொட்டிக்கன்றது எல்லாரும் சின்னவளுக்கு வேதினிக்கு கண்டிக்கான்றதுதான் பேசுறது. அப்ப அவன் பேச இதான் கேக்கு அதை கேக்கு சொல்றோம் என்னோட சண்டை பிடிச்சா காங்கா மற்றவரும் சொல்றோட இவன் மட்டும்தான் காங்காமன்னு சொல்லுவான். ஏன்னா தெரிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்ச வயசுக்கு சொன்னது கிடையாது. சின்ன இல்லை மற்றவங்களை அப்பா அப்பா சொல்லுவார் உன்ன என்ன நான் அழுகுதா அவர் சொல்ல நான் அழுகுறதா உனக்கு இந்த முத்த வழி காணுங்க உனக்கு தண்ணி அழ அதை உனக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு. ஆனா இப்ப வளர்ந்தா போவானு எனக்கு அந்த இது இல்லை. என்னட தெரியல நான் உடனாலுமே நான் குறைஞ்சானு கவலைப்படி இல்லை அழுத நான் சின்ன கறப்புத்தான் அதுக்குதான் நான் அழுதும் கிடையாது கவலைப்படுறதும் கிடையாது. நரநடம் சொல்றது பகுடியா ஏன்னா எங்கட ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் அந்த அந்தோனியார் கோயிலோட முதலாம் இரண்டாம் அந்த பாடசாலையில எங்கட ஒன்றோட தங்கச்சிய கூட்டிகிட்டு போவ சிஸ்டர் காட்டி என்ன ஆரண்டு இருக்கு அவள் காகம் வேண்டாம் ஏனண்டு இவள் பட்டம் தெளிச்சு தெளிச்சு அவள் அவ்வளோ பிள்ளைகளுக்கு முன்னாலே என்ன என்ன ஆரண்டு இருக்க அப்பா யோசிச்சேன் அவ்வளோ அது சின்ன பிள்ளை நானே கூட நேசரிக்கு போகிற வயசவோ அந்த பிள்ளையே சொல்லுதான்னு சொன்னால் வந்து வந்து அதை கொஞ்ச நாள் தான் அந்த பேர் அதை நான் மறக்கிறேன் சின்ன பாவடி பண்ணுறதானே என்ன பட்ட கோவம் வந்தால் காங்காமன்றது. ஆனால் வளர்ந்த அப்புறம் நான் அது கொஞ்சம் கவலைப்படுறேன் எங்களை விட இவ்வளோ நிறங்க எங்கட வீட்டில் வாணி ஜெனிக்கா இனிமேலில் என்ன பிள்ளை ஜெசிக்கா என்ன நிறம் தான் என்ன வேறு நிறம் சொல்லாமல் குறைவாக இருந்தோம். ஆனால் இந்த தேக்கில் எல்லா செலவும் திரும்புறதும் அவள் முதல்ல முகவட்டும் இல்ல ஜெயமந்தாரும் ரெண்டாவதுக்கு ஒரு பிரசஞ்சாமான் கொடுத்ததும் கிடையாது வீட்டுக்கு கூப்பிட்டதும் கிடையாது. இத மூத்தவளை தான் கூப்பிடுறது இல்ல அவங்க எவ்வளவு சலுகையிலும் எந்த அளவுக்கு அந்த அவள குணாமும் நிறமும் பிடிச்சது அப்படி இல்லாத ஒரு ராசி இந்த நாட்டவர்கள் இதெல்லாம் பாக்குறது இல்ல பாத்துருந்தா இவ்வளவு கல்யாணங்க நடந்திருக்காது சரியா மிக்ஸ் பண்ணியெல்லாம் இப்ப நடக்குது தானே. நம்மவர்களுக்குள்ள இந்த கெட்ட புண்ணம் இருக்கு. எங்களோட அண்ணி கேப்பா அந்த ஜாழ்ப்பாணம் நான் போனா யாரோடையும் போனாலும் என்னன்னு தெரியா என்ன அறியாம தெரிஞ்ச ஆக்களோ டாக்டர்மாரோ அந்த பழகிருவேன் ஏதோ ஒரு வழிகளாட்டையும் தெரியல என்றதான் நான் அதை நினைக்கிறேன். நான் இவ சொல்லுவேன் ஆறாம் நம்பர் வடிவண்டு நான் அப்படி இல்லை ஆறாம் நம்பர் நான் எங்க போனாலும் எல்லாரோடையும் நானே அப்படி ஆனா அதுக்கு பிறகு எந்த நிறத்துலானே எங்கட அம்மாட சகோதரங்கட பிள்ளைகளுக்கு நானும் ஒரு மாமாவும் தான் சரியான நிறம் குறைவான். அப்ப சொல்றதே என்ன காணுக இந்த வாய்க்கால் கடந்தெடுத்துதான் ரெண்டு பேரையும் மட்டும் எல்லாரும் நிறமாண்டு. ஆனால் அப்புறம் வளர்ந்த அப்புறம் அந்த நிறங்கள் அதுகள் ரெண்டும் கெஞ்ச வந்துருந்தாங்க எங்களை விட இவ்வளோ நிறம் குறைவா வாணி இவ்வளோ கருப்பா இருந்தாலும் முக வெட்டி இருந்தாலும் அந்த ஒரு ஏன்னு சொன்னா எங்களை அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பிச்ச டீச்சர் நல்ல முக வெட்டி சத்தியாக நம்ப மாட்டேங்க அந்த கருப்புன்னு சொன்னா கண் கொண்டு பார்க்கல அந்த கருப்பு அந்த ஆப்பிரிக்காக்காரமே அப்படி ஒரு நிறம் தான்
ஆனா நல்ல முகப்பட்டவன் ரோட்டால அந்த வேலையிடத்துல உள்ள இருக்கிறவர் ரோட்டால போய் அவ கண்டு கண்டு சரியான வெள்ளையானவரா விரும்பி கல்யாணம் செய்து அந்த புள்ளையெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஆறு பொம்பளை பிள்ளையும் இனிமேல் இல்லையான வடிவம் நல்ல நுறாமம் என்ன அவ வேறங்க அதெல்லாம் அவர் விரும்பி எல்லாரும் வேற யாரும் விரும்பி ஒரு செய்தது வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்ல கேட்காம சீதனம் இல்லாம தான் கட்டாயம் செய்ய போறேன்னு சொல்லி கதைச்சு உடனே கல்யாணம் செய்தவர் என்ன அப்படி கிடம்பராக்களும் இருக்கணும் தானே. நன்றி வாணி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் வாணி. நானும் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயம் சார் சொல்லுங்க. வெள்ளகாரப்புல பாகுபாடுகள் என்னண்டு வெள்ளகார பண்ணி இப்படி கதைக்கிறதானே அப்ப அதை செல்லமா ஒரு பட்ட பேரு கூப்பிடு கருப்பியோட கூப்பிடுவேன் அடிச்சு பப்பி சிவப்பு வெள்ளைய வெள்ளையா இருக்கு வெள்ளை இல்லாது வெள்ள பழுப்பு நிறம் உண்மையிலேயே அது வெள்ளை குடும்பத்துல நாங்க எட்டு பேர் எல்லாரும் போயிட்டாங்க அந்த பாடல் அந்த குடும்ப யாரு யாகினியும் தங்க சொல்லுவான் இந்த அப்படி அந்த பாட்டை படிச்சு படிப்பாங்க பேரையே வச்சு பட்ட பேரை வச்சு படிக்கிறாங்க. அப்ப இந்த வெள்ளக்காரம் பட்ட பேர்கள் அப்படி ஒண்ணும் இல்லை உங்களுக்கு எங்களுக்கு அந்த சொல்றேன் எங்க குடும்பத்துல பட்ட வெள்ளக்காரன் அந்த பட்டம் வைக்கிறதுன்னு சொல்றீங்களா வெள்ளகருப்பச்சி கருப்பச்சி பச்சி கருப்பச்சி குடும்பத்துக்குள்ள அப்படி யாரு பேக்குறீங்க இப்ப நான் கருப்பு ரெண்டு தங்கச்சி வெள்ளை ரெண்டு தங்கச்சி என்ன கருப்பி அல்லது கரி அல்லது காகம் என்று கூப்பிடுற வழக்கங்கள் இருக்கும் அதை கேக்குறேன். அப்படி எங்க அப்படி நாங்க கூப்பிடுறோம் எங்க அக்கா கொஞ்சம் கருப்பு கடைசியா இருந்த அக்கா கொஞ்சம் கருப்பு ஐயாடா இந்த வெள்ளைக்கு இந்த சோப்பு தான் சரி என்ற பழம் அதுலயே அந்த பிள்ளை என்ற மனம் உடையுது சொல்லல பல வீடுகள்ல இருக்குதான்னு சொல்ல நான் விரும்பித்தான் எனக்கு நான் உண்மையிலேயே இங்க வந்துதான் கொஞ்சம் கடங்கலர் கூட கழிக்கிட்டேன் எனக்கு எல்லாரும் வந்துதான் உடம்பு பிடிக்காது ஆனா என்ன கூட்டி கொண்டு போய் தான் உடம்பு இல்ல அதை நீங்கள் இதுல சொல்லிக்கிறீங்க இந்த கலருக்கு இது பிடிக்காது இப்ப கதையை மாத்தாதீங்க உன்னே சொல்லுங்க எனக்கு பிடிக்காது 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 இல்ல நீங்களே நீ உங்க இப்ப தலைப்பு வந்ததே உங்களால தெரியும் அந்த தம்பி தலைப்பு வந்தது எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது கருப்புனாக்கு இது வடிவா இருக்கும் அப்படின்னு நாங்க சொன்னதில்லை நானும் ஊத்திருக்கிறேன் கோபங்கள் வரைக்கும் கடுப்பேத்துறதுக்கே சொல்லுவான் அவர்கள் உள்ள குறைய சரியா குறைய சொல்லுவான் அப்படி அக்கா கடுப்பா இருந்தாலும் நான் விளையாண்டாலும் அக்கா நல்லா முகவெட்டுனேன் நல்ல அழகான சுருட்ட மயிரும் நல்ல முகவெட்டான உள்ள அக்கா நான் கொஞ்சம் நீள முகம் அக்காவுக்கு நல்லா வெட்ட முகம் நல்ல அழகா இருப்பான் அது மாதிரி தான் அக்கா மாதிரி எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க நாங்க அப்படி ஒருத்தரையும் சொல்றேன் ஆனா அந்த ஒரு பட்ட பேர் ஒரு திருப்பி ஒரு பட்ட பேரை வச்சு ஒரு பாட்டு படிச்சோம் கொண்டு விட்டு பட்டாளத்தில் சேருமரி பட்டாளத்தில் சேர்ந்து விட்டு அம்பு விழாலையுமரி அம்பு விழாலை சொத்தி காலாயாக்குமரி சுத்திக்கலையாக்கி தாளிச்சகரி தாச்சுமரி தாளிச்சகரி தாச்சி ஓட்ட பிளேட்டில் ஊத்துமரி
கூட்டப்பேட்டில் ஊத்தி விட்டு பூந்தி செய்யுமரே, பூந்தி செய்தி எல்லோரும் ஒன்றாய் உங்கோமே. நன்றி வணக்கம். அப்ப யார் இப்ப உங்களுக்கு என்ன பட்ட பேர்? எனக்கு சுத்திக்கார். சுத்திக்கார் எங்கட அக்காவுக்கு பேர் அந்தோனிக்கம். அப்ப அவரு அந்தோனி மெலிஞ்சியர்னு சொல்லுவாங்க. அவரோட ஊர்ல கோயில்ல அந்த கோயில்ல வேலை செய்யறா போட்டிருப்பாங்க, அவருக்கு அந்த மெலிஞ்சியார்னு சொல்றது அந்த. அப்ப அவருக்கு அந்தோனி மெலிஞ்சியன்னு சொல்லி எலிக்குட்டிய அந்தோனி மெலிஞ்சிதான் எலிக்குட்டி எலிசக்கா. ரெண்டாவது அக்காவுக்கு பேர் எலிசக்கா, எலிசபெத். அப்ப அவ எலியன்னு சொல்லி எலி எலிக்குட்டிய கொல்லுமதி கொல்லுங்களே. எலிக்குட்டிய கொண்டு விட்டு நீங்க பட்டாள பிரான்சிஸ்கா பிரான்சிஸ்கா இப்ப செத்தவங்க பேர் பிரான்சிஸ்கா. அவ கொஞ்சம் அவ கொஞ்சம் பட்டாளத்தான் சொல்லுவாங்க, வேற பட்டாளத்தான் சொல்றது. இல்ல பட்ட அது வேற, அது வேற ஒரு டாபிக் வரும் உண்மையிலே. அந்த வீட்டுகள்ல உள்ள பட்ட பேர்களையும், அது வீட்டுகள்லண்டா அந்த உயிரோட இருக்கிற குடும்பத்தின் பேர்களை உங்களுக்கு வைக்குங்கள். என்ன உங்களுக்கு ஏன் கோபம் வந்துடும்? அதான் பேர் சொன்னா எனக்கு என்ன கோபம் வந்துடும்? எனக்கு வீட்டுல எல்லாரும் கூடுதலா குண்டுஜி என்று சொல்லுவேன். குண்டன் நான் சின்னல்ல வாணி குண்டு இல்ல பெருசா ஓரளவு வளர்ந்தும் ஓரளவு இதுல குண்டாத்தான் இருந்தேன். எங்கட வீட்டை வணிக்க எங்களோட தங்கை கொஞ்சம் என்னை விட கொஞ்சம் நிறம் குறைவு. நான் சொல்றனோ இல்லையா, அம்மா அடிக்கடி சொல்லுவோம் அவள் கரப்பி அவள் கரப்பி என்று எப்பவும் சொல்றது இருக்கிறது. மற்றபடி நான் சொல்றது இல்லையா, என்னையும் யாரும் சொல்லதில்லை, என்னையும் யாரும் சொன்னதில்லையா. சாந்தினி 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 வணக்கம் வணக்கம் மணியக்கா. எங்கடைய வீட்டுல நிறம் சொல்றேன், ஆனால் என்ன எல்லாரும் குண்டிச்சு என்ன, நான் சின்ன பிள்ளைல நல்ல குண்டா இருந்தனா குண்டிச்சு என்று சொல்றது. கோபத்தில எல்லாம் குண்டிச்சு என்னதான் வேற வேற வேண்டும். அது அம்மா அந்த குண்டிச்சு எடுத்து போட்டாலும் அந்த குண்டிச்சு என்னதான் எல்லாரும் சொல்லுவேனும். அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஒரே கலர் தான், அம்மா தான் கொஞ்சம் நல்ல நிறமா இருந்தவங்க என் வீட்டுல, மற்ற எல்லாரும் ஒரே நிறம் தான் கிட்டத்தட்ட. இல்ல 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 நிறம் சொல்லி கதைக்கல. இங்கேயே பல வீடுகள்ல எங்களுக்கு தெரிஞ்சு காது படவை சொல்வார்கள், பா இவ்வளோ கலருக்கு இவன் கலரை பார் மகன் ஒப்பிடுவினும், அல்லது மகன் கலருக்கு இது வந்து பிறந்திருக்கு இந்த கலரில் பெத்த தாய் சொல்லும். சரியா சொல்லிக்க அந்த பிள்ளையும் மற்றபடி சொல்லத்து வாங்கிட்டது. இந்த கலரை பாருங்கோ நான் நின்னபடி பிள்ளை, ஓ நீங்கள் இன்னும் கூட உட்கறப்போ இப்படி அந்த பிள்ளையும் இங்கே பிறந்த வந்த பிள்ளைகளே. சரியா சொல்ல ஒரு வேளையை அவர் பேசப்பட்டாரான் சாட்சி அம்மாவுத்தண்டு வாயம்மாவுண்டு சொல்லி யார்கிட்ட பழகு சொல்லி. அது என்ன பழக்கம் அது பிள்ளைகளும் பார்க்கறது? அது அந்த பிள்ளைக்கு யார்கிட்ட இருந்து வந்தது? அந்த அம்மாட்ட, அம்மாட்ட. அப்பா 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 வந்து அப்பா அம்மாக்கள் தான் ரெண்டு மூன்று குடும்பத்தை பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு விளங்க இல்லையா அது பிள்ளையன்ட்டு சொல்லி. அந்த அது வந்து குடும்பத்துக்குள்ளே பாருங்க, அந்த சகோதரங்களுக்குள்ளேயே ஒரு பாகுபாட்டை இவங்க ஏற்படுத்தி அதுகளுக்குள்ள ஒரு தாழ்மனை பண்ண வருதுதான். அதுக்குள்ள அது சில வீட்டுகள சில பிள்ளை சொல்லாதுகளாம். இப்ப ஒரு பிள்ளை ஒரு கலரா இருந்தா மற்ற ரெண்டு பிள்ளையும் இப்படி என்னவைங்களேன் அந்த தாயை சொல்லுவான், இந்தா உண்ட கலருக்கு இதை வாங்கினேன் நான் இந்த சாரி கலர் உண்ட கலர் உங்களோட கலருக்கு இதான் சரி வரும். என்னக்கிளியே எவ்வளவு ஹேர்ட் பண்ணுவான் அந்த மனம் அதுகளுக்கு. அது அந்த தாயை சொல்லுது, அந்த தப்பனே சொல்லுது, இன்னும் 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 சுண்டுனால ரத்தம் பெறும் அப்படியே தெரியுமா அந்த வெள்ளத்தை தோலுக்குள்ள. ஓ என்னைக்குல அந்த அந்த இளையவர்களுக்கும் இங்கே பலருக்கு வர காரணம் என்னென்னா அந்த தாய், அந்த தாயும் தப்பனும் வீட்டில் சொல்கிறது. அப்புறம் சொல்கிறது அந்த 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 அங்கே அங்கே பாரு அந்த கரப்பி அப்படின்னு சொல்லுவேணும். இல்லடா அந்த அந்த உடம்புக்காரி அங்கே பாரு. ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க? உண்மையிலேயே நம்மவர்களுக்கெல்லாம் இது இருக்கட்டும் நான் நினைக்கிறேன். இருக்கும் இல்லாடவும் இல்லை எங்கட இடத்துல எல்லாம் நாங்கள் அப்படி பார்க்கவும் இல்லை. எங்கட பிள்ளைகளும் அப்படி சொன்னது இல்லை. ஒரு ஆள் வெள்ள ஒரு ஆள் காரப்பண்ட அப்படி ஒரு தரம் நல்ல வீட்டிலேயே மட்டும்னால நாங்கள் வித்தியாசம் பார்த்து பார்க்கலாம். இந்த கருப்பு பள்ளி என்றது சத்தியமாக ஹேட் பண்ணும் அது பிள்ளைகளுக்கு. அது இளையவர்களுக்குள்ள வந்தது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். அது அதுகளுக்கு வர காரணம் அந்த வீட்டில் உள்ள ஜந்துகள் பொந்துகள் சொல்ற வார்த்தை தான். ஜந்து பொந்துகள் சொல்ற வார்த்தை தான்
நினைக்கிறேன். ஆனா எனக்கு என்ன இந்த கலர் சொல்லி சொல்லிக்க எனக்கு அப்படி ஒரு கவலை வருமோ, அதையால் அதை தன்னை மறந்து இன்னொரு ஆளுக்கு சொல்லும். கிட்ட அண்மையில் ஒரு ஆளை பார்த்தேன், சொல்ல அவரும் ஒரு கொமன் கலர்னு எங்க போது கலர், அவர் இன்னொரு ஆள் பார்த்து சொல்லப்படுது ரெண்டு மூணு தரம், அந்த ஒரே நாளில் ரெண்டு மூணு தரம் சொன்னார் அந்த வார்த்தையை. இப்போ எனக்கு நான் யோகிச்சேன், இப்போ உனக்கு இதை சொல்ல கூட உனக்கு எப்படி ஹர்ட் பண்ணுமாது, அதான் நீ சொல்லுவா உன்னை மறந்து மற்றவர்களுக்கு பிள்ளையான அந்த வார்த்தை. அது கருப்போ சிவப்போ ஒரு மனுஷன் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ஆக்டிவாக இருக்கிறது நம்ம முக்கியம். என் கருப்பா நாட்களுக்கு இங்கே நகையை போட்டு பாருங்க நீங்கள் ஆறு கலக கொடுக்குதாண்டு கருப்புக்கு தான், அந்த வெள்ளையான்னாக்களுக்கு வடிவிதுக்கு அது வாணி தெரியாது போட்டாலும் தெரியாது. அப்போ போட்டாலும் தெரியாது அம்மா இவக்கி நல்லா முழிப்பா நல்ல வடிவா இருக்கு நான் கழுத்தோட சங்கிலி விட்டதோட போட்டுருந்தேன் நான் அப்போ ஒரு வயசு ஆனது கொஞ்சம் நீப்பு அம்மாட்ட வந்து உங்களோட காப்பை தாருங்களா சங்கிலியை தாருங்களா போட்டுட்டு கொண்டு வந்து தாருனாண்ட அப்போ ஒரு நாள் அம்மா இல்லை வந்ததுக்கே நான் என்ன தெரியாது சங்கிலியை கலாட்டி கொடுத்துட்டேன் அடுத்த நாள் தொட்டம்மா சொல்கிறா இந்த கழுத்தை பார்க்க கல
எதையும் கேட்காம கொடுத்தேன். எனக்கு அந்த சண்டை கூட வித்தியாசம் தெரியும். அதை பார்த்த உடனே கலட்டினோட எனக்கு கல்லறை ஆண்டவர் அறிவிக்காம நாங்க ஆண்டவர் என்னண்டு கல்லறை ஆண்டவர் அந்த இறந்த ஆண்டவரை வாழி அந்த படுத்தி அந்த காலெல்லாம் நீட்டி இருக்கிறத பார்த்தா கல்லறை ஆண்டவர்னு சொல்றோம். கல்லறை ஆண்டவர் அதை எனக்கு அப்படியே அப்படி சொல்ற ஐயா உடுப்பு ஒன்றும் அந்த ஆண்டவருக்கு இல்ல நடுவில் ஒரு சின்ன ஒரு கும்புதான் கல்லறையில அறிஞ்சதோ அதான் கல்லறை அறை சொன்னாங்களோ சொட்டோம்னா கல்லறையாண்டவர் மாரி இருக்காண்டு என்னதுக்கு அப்படி சொன்னாண்டு ஒன்றும் இல்லாம இருக்கிறபடியா கலட்டி கொடுத்தபடியா அப்படி சொன்னாங்க. ஆகவே இந்த கருப்பு வெள்ளைகள் பேசுறவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ, அதெல்லாம் ஒரு மன உளைச்சல கொண்டு வந்து இந்த தலைப்படுக்கிறேன்னுதான் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கிறீங்க. சட்டையோட முடிவெடுக்கிறேன் முடிவெடுக்க இல்ல குளிர்த்து வாங்கிட்டது அப்ப எல்லாம் மடிச்சு வச்சாச்சு ஒரு பக்கம் சரியா புல் சிலிப் எல்லாம் மடிச்சு வச்சாச்சு ஜம்பர்லாம் திரும்ப உருட்டி எடுக்கணுமே பார்த்த முன்னுக்கு கொஞ்சம் புல் சிலிப்போட இல்ல இல்ல இது வேற தரப்பு இன்றைக்கு இல்ல எனக்கு இந்த தம்பி தங்கச்சி இதெல்லாம் வந்தது இப்ப இந்த கருப்பு வெள்ளையெல்லாம் அப்படியே வந்தது புறகு வந்து இந்த பின்னால இருக்கிறது அது வந்து நாங்க அந்த பீச்சுக்கு போன நேரம் போன புதன்கிழமை இரவு நேரம் ஒரு குடும்ப திட்ட போயிடும். இது செல்ஃபா நனமொன்று எடுத்தது இரவு ஒரு 9:30 இருக்கும். அந்த தண்ணியும் அப்படி உள்ள போயிட்டுது சரியா இரவுல நிக்காத தண்ணி பீச்சு அந்த லைட்ஸ் என்ன வடிவண்டு எனக்கு அப்ப எடுக்கல தெரியல போட்டோ இதுல அது இருக்கு நல்லா இருக்கு ஐயாவே சொல்லிட்டு கடற்கரை லைட்டுகள் மற்றது வாணி இப்பவே கேட்டுக்கொள்ளுங்க. அந்த சீனாவின் பழைய பெயர் வந்து கதை கதை என்றதான் சீனாவின் பழைய பெயரா ஞாபகப்பட்டு சனாண்டு போட்டுகின்றது நாங்கள் இல்ல இல்ல கதை என்றதான் சீனாவின் பழைய பெயர் கானா தே என்ன இப்ப உங்களுக்கு சிலருக்கு சில விஷயங்க இப்ப சைனான்றது ஆங்கிலத்துல சொல்றது தமிழ்ல சொல்றோம் அப்ப சைனான்றது நீங்க பிரெஞ்சுல எப்படி சொல்றீங்க சைனா கொடி சைனா கொடின்னு சொல்லுவாங்க இல்ல அதான் சைனா தான் அது இங்கிலீஷ்ல எழுத அதை இவர் சனான்னு சொல்லியிருந்தார். என்ன நீங்க என்ன சொல்றீங்க கதை மாறி போட்டிருந்தா சனாவுக்கு தான் சரி போட்டிருந்தா அது தவறு. நானும் சனாண்டு உச்சரிக்கிற வாணி கதே
நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி. அது எனக்கு சுவரா தெரியும், என்ஐபிஓ என்றான். நானும் கதையை தான் போட்டிருந்தேன், அதான் அப்போது நான் கேட்டேன். வெளியில மகன் உடுப்பு போட்டிருந்தது, வெளிக்கொடியில காலமே நேத்திரவு போட்டு இதன்றது. அப்ப குளிரண்டா போல வெயில் அடிச்சா போல வெளியில போட்டு விட்டேன். இப்ப அவர் சொன்னார், சாப்பாடா ஆயத்தப்படுத்தும் பொழுது அவர் சொன்னார், மழது உடுத்து போல அடக்குது, உடுப்பு எடுத்து வச்சு போட்டு இன்னும் கொண்டு வந்தா நாலு கேள்வி போட்டு, மூன்று நாலு கேள்வி. பிறகுதான் வந்து அந்த அப்பிள்ன்ற ஏதோ ஒரு கேள்வி வேற வந்திருந்தேன். நான் கேள்வி, எனக்கு என்ன கேள்வி என்ன தெரியாது. இல்ல இல்ல, குயிக்கா செய்யல. நீங்க அண்டைக்கு சொன்னீங்க பாத்துக்கிட்டீங்க, எப்படி அண்ணா உடனே நீங்க சப்மிட் பண்ண வேணும். நாங்க ஜோதிச்சு போட்டிருந்து போட்டு போடக்கலாம். அது எங்களுக்கு அப்பா போடும் சில வழியில தண்ணேரம் இல்ல. நான் நேரம் விட்டு இருந்தவா ரெண்டு மூணு கேள்வி எனக்கு இல்ல. இல்ல கபடி வரவே சொல்லி கொண்டிருந்தவா, இது என்ன இது போகுது, இல்ல கொஞ்சம் நேரம் போகுது. அப்போ இல்ல உங்களுக்கு டைம் லேட்டா வெளியில புறம்பா கம்பியில போட்டது முழுக்கடையும் எடுத்து திரும்பி வரையக்கல. 25வது கேள்விதான் வந்துடும். நாங்க நான் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் நின்றேன். முதல் தரம் நாலாவதுல நின்று பிறகு முதலாவதுக்கு வந்து பிறகு மூன்றாவதுல நின்று இடையில சொன்னேன். எடுக்கையில மூண்டி வர கேட்டுறான். இவர் தான் கையில அலுவலா நிக்கிறேன்டா போல. அதான் பிற இப்ப கூப்பிட்டேன். பக்கத்து மேல உடுப்பு நான் எடுக்கல, டிஷர்ட் ஒன்று கீழ் வீட்டுல விழுந்துட்டுது. அவ கொண்டு வந்து இவரை கண்டுட்டு கொடுத்துறா, என்ன தந்துட்டு போற, மலது தண்டா போல தந்துட்டு போற, புழுங்க போடும். அதான் ஓடி வந்து போட்டது. சில கல்வியா கொஞ்சம் கொன்பீசாம போய் இன்னமொரு இப்ப புதுசா ஒன்று வந்திருக்கு, அத செல்வியாக்காவோ சிவதர்சனி எடுத்து வருவீங்க நாளைக்கு. எதுக்குன்னு செய்திகளை பாருங்க. நேற்று அறிஞ்ச செய்தி அது. நான் ஜோதிச்சேன், என்னடா அவ்வளவு நேரம் இருப்பாங்களோ யாருமான்ட்டு மணி தேலம் இருக்கல, அது இத்தனை மணி தேலமும் நான் சொல்லலேதான். அப்ப ஜோதிச்சு போட்டு சரி பாருங்க. இலங்கை பற்றியா இல்ல இல்ல இங்க இங்க அப்ப ஜோதிச்சு போட்டு நேற்று எனக்கு நியூஸ் பெருசா பாக்குற இந்த பஞ்சாப் இந்த லட்டு கேள்வி எனக்கு எங்கட கணவர் தான் சொன்னவர். அவர் அப்படி ஸ்பெட்டா பாத்து போட்டுவானி போனவள எங்கட இவர் பாத்து போட்டு சொன்னவர். ஆனா இந்த கேள்வி நான் இவருக்கு ராத்திரி தான் ராத்திரி சொன்னா. ஆனா நான் எனக்கு உடனே கிளிக் பண்ணேன். பழனி கேள்வி எனக்கு உண்மையிலே தெரியாது. இல்ல 85 பேருக்கு அந்த பென்ஷன் குடுக்கற ஓய்வூதியாவோ இதுக்கெல்லாம் சம்பளம் அதை இவருக்கு ராத்திரி சொல்லிச்சிருக்கேன். இனி பென்ஷன் எடுத்து போட்டு அப்படியே அமைங்கி இருக்க வேண்டியான்னு சொல்லிச்சிருக்கேன் நான். நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. இப்ப ஊழல் வாங்குறவங்க ஒரு பக்கம் நிப்பாங்க, மண்ணை வயசுல மண்ணை கொட்டிட்டான். அப்ப கொஞ்சம் ஜனம் அப்படி இன்னைக்கு வேண்டாம், நல்லது காலமில்ல தானே. முதன்மையான வழியில யாரும் சம்பாதிக்கிறவன் பேச மாட்டான்.
இப்போ பாத்தி பார்க்கலாம் வச்சாரா அப்போ அப்போ வாத்தி பார்க்க என்ன செய்யணும்னா இந்த கொரோனா டைமில் முன்னுக்கு கடையை பிடி போட்டு பின்னால் கதவை திறந்து சாபம் கொடுத்தாங்கல்லோ அது போல் இப்போ நடக்கும் வீட்டுகள் வீட்டுகளுக்குள்ளேயே வைப்பார்கள். மலேசியாவுக்கு பக்கத்துலயும் இளைஞர்கள் வரலாம் தேர்தல் தேர்தலுக்கு இளைஞர்களும் அந்த தமிழரசு கட்சி இளைஞர்கள் துடிப்பான செயல் செயல்படுறாங்களோ அவங்க தங்களுக்குள்ளேயே வரட்டாமல் சொல்லிக்கிட்டு அவங்க எது என்னது எல்லா பக்கத்துலயும் இவங்களே புதுமையாக இல்ல இல்ல இருக்கும் இருக்கும். இப்ப யாரு நல்லதை செய்யறது யாரும் விரும்புற இல்ல தானே. அப்ப இப்ப அதுக்கு கதைகள் பருகுது நீங்க என்னதான்